நம்ம செல்கள்ல எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஆக்சிஜன் தேவை. இந்த ஆக்சிஜனை செல்களுக்கு கொண்டு வந்து தர்றது யாருன்னா நம்மளுடைய பிளட். பிளட்ல ரெட் பிளட் செல்ஸ்னு ஒரு வகையான செல்கள் இருக்கு. இந்த செல்கள் ஆக்சிஜனை தூக்கிட்டு வந்து நம்ம செல்களுக்கு தரும். இந்த ஆக்சிஜனை செல் எடுத்துக்கிட்டு செல்கள்ல எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றப்போ நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ல கார்பன் டை ஆக்சைடு அதாவது CO2 ரிலீஸ் ஆகும். இந்த CO2-ஐ RBC வாங்கி கொண்டு போய் வெளியேற்றிடும். நம்ம உடல்ல எல்லா செல்களுக்குமே எனர்ஜி தேவை. ஸோ பிளட்டை நம்ம உடல் முழுவதும் ஃப்ளோ பண்ண வைக்கணும். அதுக்கு உதவி புரிகிற ஆர்கன் தான் ஹார்ட். ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் நமக்கு நல்லா புரிஞ்சா தான் எப்படி பிளட் நம்ம உடலில் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும். இப்போ ஒரு ஹியூமன் எடுத்துக்கலாம். இந்த ஹியூமனுக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கறதுனால ரைட் சைடு இது, லெஃப்ட் சைடு இது. இப்போது இவரோட ஹார்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இவரோட ஹார்ட்டில் ரைட் சைடு இது, லெஃப்ட் சைடு இது. தென் ஹார்ட்டில் 4 சேம்பர்டு இருக்குது. ஹார்ட்டில் 4 சேம்பர்ஸ் அதாவது 4 அறைகள் இருக்குது. ரைட் சைடில் இருக்கிறது ரைட் சேம்பர்ஸ், லெஃப்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சேம்பர்ஸ். இந்த 4 சேம்பருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது. மேலே இருக்கிற 2 சேம்பருக்கும் பெயர் ஏட்ரியம், கீழே இருக்கிற 2 சேம்பர்ஸுக்கும் பெயர் வென்ட்ரிகல்ஸ். ரைட் சைடில் இருக்கிற சேம்பர்ஸை ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிகல்னு சொல்லலாம். லெஃப்ட் சைடு இருக்கிற சேம்பர்ஸை லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ்னு சொல்லலாம். சரி, இப்போ வந்து இவர் சுவாசிக்கிறாரு. இவர் சுவாசிக்கிறப்போ ஆக்சிஜன் இவருடைய லங்ஸுக்கு போகும். லங்ஸில் இறுதியாக ஆக்சிஜன் ஆல்வியோலைங்கிற ரீஜியனை ரீச் பண்ணும். ஆக்சிஜன் ஆல்வியோலையை ரீச் பண்ணதுமே ஆல்வியோலையில் இருந்து ஆக்சிஜன் பிளட் வெசலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போது இந்த பிளட்டில் ஆக்சிஜன் இருக்குது. தென் இந்த பிளட் அப்படியே ஹார்ட்டுக்கு போகும். இது எந்த ரீஜியன் வழியாக ஹார்ட்டுக்குள்ளே போகும் அப்படின்னா லெஃப்ட் ஏட்ரியம் வழியாக உள்ளே போகும். இந்த பிளட் வெசல் பிளட்டை ஹார்ட்டுக்கு கொண்டு வர்றதுனால இதற்கு பெயர் வெயின். தென் இந்த பிளட் லங்ஸில் இருந்து வருது. லங்ஸை நம்ம பல்மனரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளட் வெசலை நம்ம பல்மனரி வெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சிஜன் இருக்கிற பிளட் பல்மனரி வெயின் வழியாக லெஃப்ட் ஏட்ரியம்குள்ளே வந்தாச்சு. அடுத்து இந்த பிளட் லெஃப்ட் வென்ட்ரிகளுக்கு மூவ் ஆகும். இப்படி மூவ் ஆகிற பிளட் பேக் ஃப்ளோ ஆகக்கூடாது. அதாவது இந்த பிளட் மறுபடியும் லெஃப்ட் ஏட்ரியமுக்கே போகக்கூடாது. ஸோ இங்கே ஒரு வால்வ் இருக்குது. இந்த வால்வ் பிளட் மறுபடியும் மேலே போகாமல் தடுக்கும். இந்த வால்வுக்கு பெயர் மெட்ரியல் வால்வ். இந்த வால்வ் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏட்ரியமையும் வென்ட்ரிகளையும் பிரிக்கிறதுனால இதுக்கு பெயர் லெஃப்ட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ்னு சொல்லலாம். இந்த வால்வை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தா அது இந்த மாதிரி 2 டோர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம பைகஸ்பிட் வால்வ்னு சொல்லலாம். இப்போது ஆக்சிஜன் இருக்கிற பிளட் லெஃப்ட் வென்ட்ரிக்கில் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த பிளட்டில் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இது நம்ம உடல் முழுவதும் போகணும். ஸோ இதிலிருந்து ஒரு பிளட் வெசல் அரைஸ் ஆகுது. இது வந்து ஒரு ஆர்டரி. ஆர்டரினா பிளட்டை ஹார்ட்டில் இருந்து எடுத்துகிட்டு போகிற பிளட் வெசல். இந்த ஆர்டரிக்கு பெயர் அயோட்டா. இது ரொம்பவே பெரிய பிளட் வெசல். நம்ம உடலில் இருக்கிற பெரிய ஆர்டரி இதுதான். இந்த அயோட்டா தென் பிரான்சஸ் பிரான்சஸாக பிரிஞ்சு நம்ம உடல் முழுவதும் ஆக்சிஜன் இருக்கிற பிளட்டை சப்ளை பண்ணும். இப்போது ஆக்சிஜன் இருக்கிற பிளட் நம்ம உடல் முழுவதும் போயாச்சு. நம்ம 2 இடங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம், தலை அண்ட் தென் கால். இந்த 2 இடங்களில் இருக்கிற செல்களுக்கு ஆக்சிஜன் கிடைச்சாச்சு. இந்த செல்கள் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். இந்த கார்பன் டை ஆக்சைடை தூக்கிட்டு பிளட் மறுபடியும் ஹார்ட்டை நோக்கி வரும். ஹார்ட்டை நோக்கி வர்றதுனால இதற்கு பெயர் வெயின். மேலே இருந்து வர்றது சுப்பீரியர் வீனாகேவா, கீழே இருந்து வர்றது இன்ஃபீரியர் வீனாகேவா. சுப்பீரியர் வீனாகேவா மேல இருக்கிற எல்லா பார்ட்ஸில் இருக்கிற பிளட்டையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வரும். இன்ஃபீரியர் வீனாகேவா கீழே இருக்கிற பார்ட்ஸில் இருக்கிற பிளட்டை கலெக்ட் பண்ணி கொண்டு வரும். இதில் இந்த இன்ஃபீரியர் வீனாகேவா தான் நம்ம உடல்லையே இருக்கிற மிகப்பெரிய வெயின். இப்போது ஆக்சிஜன் இல்லாத பிளட் கார்பன் டை ஆக்சைடை தூக்கிக்கிட்டு ரைட் ஏட்ரியமுக்கு வந்தாச்சு. அடுத்து இந்த பிளட் அப்படியே ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும். இங்கேயும் இந்த பிளட்டோட பிளாக் ஃப்ளோவை தடுக்கிறதுக்காக ஒரு வால்வ் இருக்குது. இந்த வால்வில் வந்து 3 டோர்ஸ் இருக்குது. அதனால் இதற்கு பெயர் ட்ரை கஸ்பிட் வால்வ். அடுத்து இந்த பிளட்டில் இருக்கிற CO2-ஐ வெளியேற்றணும். ஸோ இங்கே இருந்து இன்னொரு பிளட் வெசல் அரைஸ் ஆகுது. இந்த பிளட் வெசல் அப்படியே லங்ஸுக்கு போகுது. இந்த பிளட் வெசல் பிளட்டை ஹார்ட்டில் இருந்து எடுத்துகிட்டு போகிறதுனால இதற்கு பெயர் ஆர்டரி. இது லங்ஸுக்கு போகிறதுனால இதற்கு பெயர் பல்மனரி ஆர்டரி. இந்த பிளட் லங்ஸுக்கு போனதும் இதில் இருக்கிற CO2-ஐ ஆல்வியோலைக்கு கொடுத்துட்டு ஆக்சிஜனை வாங்கிட்டு இந்த பிளட் பல்மனரி வெயின் வழியாக ஹார்ட்டுக்கு போகும். அண்ட் இந்த சைக்கிள் மறுபடியும் நடக்கும். இன்னொன்று மறந்துட்டேன், இந்த பல்மனரி ஆர்டரியிலையும் வால்விருக்கும், அயோட்டாவிலையும் வால்விருக்கும் பிளாக் ஃப்ளோவை தடுக்க. பிளட்டை திரும்பவும் வென்ட்ரிகிள்ஸுக்குள்ளேயே போகக்கூடாது. அதனால் இந்த 2 வால்வ்ஸும் இருக்குது. பல்மனரி ஆர்டரியில் இருக்கிறது பல்மனரி வால்வ், அயோட்டாவில் இருக்கிறது அயோட்டிக் வால்வ்.
இந்த இரண்டு வால்வ்ஸ்லையும் மூணு டோர்ஸ் இருக்கு. அண்ட் ஒவ்வொரு டோர்ஸும் பார்க்க பாதி நிலவு மாதிரி இருக்கிறதுனால நம்ம இதை செமி லூனார் வால்வ்ஸ்னு சொல்லலாம்.